வணக்கம். 9th சோசியல் ஃபர்ஸ்ட் டேம், அதில் இருக்க குடிமையல் பகுதியில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயர் குடியாட்சி அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஸோ இங்கிலாந்து, ஸ்பெயின். உயர் குடியாட்சி அரசாங்கம் அப்படின்னு என்னென்னா, ஸோ நாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உயர்ந்த குடி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களால ஆட்சி பண்ணுறது தான் இந்த உயர் குடியாட்சி அரசாங்கம். நெக்ஸ்ட்டு, முடியாட்சி அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு, ஓமன், கத்தார், பூட்டான். ஸோ முடியாட்சி அரசாங்கம் அப்படின்னு என்னன்னா, ஸோ மன்னர் வழி வகையில் ஆட்சி செய்கிறது இந்த முடியாட்சி அரசாங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் ஆட்சி அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு, ஸோ வடகொரியா, சவுதி அரேபியா. ஸோ தனிநபர் ஆட்சி அரசாங்கம்னு என்னன்னா, அந்த நாட்டோட மொத்த அதிகாரமும் ஒரு தனி நபர்கிட்ட தான் இருக்கும், அவங்க வந்து ஆட்சி பண்ணுறதா இந்த தனிநபர் ஆட்சி அரசாங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறு குழு ஆட்சி அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு, சீனா, சோவியத், வெனிசுலா. ஒரு சிறு குழு ஆட்சி அரசாங்கம் அப்படின்னு என்னன்னா, ஸோ மக்கள்லேருந்து ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் ஒரு குழுவாக இருந்து ஆட்சி பண்ணுவாங்க, அந்த அதுக்கு தான் சிறு குழு ஆட்சி அரசாங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதகுருமார் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு, வாட்டிகன். ஸோ மதகுருமார்கள் ஆட்சின்னு என்னென்னா, ஸோ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் தான் கடவுள், இல்லை கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ணுவாங்க, அதுதான் இந்த மதகுருமார்கள் ஆட்சி. அதுக்கு எடுத்துக்காட்டு வாட்டிகன். ஸோ இந்த வாட்டிகனில் பார்த்தீங்கன்னா போப் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஆட்சி பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு, இந்தியா, ஃப்ரான்ஸ். குடியரசு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு, ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட், குடியரசு எனும் சொல் எங்கு வடிவமைக்கப்பட்டது, ஸோ ரோம் நாட்டில், போவா மு 500, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 500. ஸோ கிமு 500லேயே இந்த குடியரசு எனும் சொல் வந்து ரோம் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசு எனும் சொல் எந்த மொழி சொல், ஸோ இது வந்து லத்தீன் மொழி சொல். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, பொது விவகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, ஸோ எப்போனா 1946 நவம்பர் 26. நெக்ஸ்ட்டு, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது, இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்துவது என்று கூறியவர் யார்னா, காந்தி. மக்களாட்சி முறை முதலில் எங்கு எப்போது தோன்றியது, இந்த மக்களாட்சி முறை எங்கு ஃபர்ஸ்ட் தோன்றுச்சுன்னா ஏதன்ஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் தோணுச்சு. எப்போ தோணுச்சுன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மக்களாட்சி முறை தோன்றிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் சாணக்கியர். நெக்ஸ்ட், மக்களாட்சி எத்தனை வகைப்படும், ஸோ ரெண்டு வகைப்படும், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. நெக்ஸ்ட்டு, மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு, ஸோ இந்தியா, அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு, நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு, கிரேக்க அரசு, சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார், ஸோ எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் இந்த கட்டடத்தை வடிவமைச்சாங்க. 1912-13 வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ 1921 வந்து ஸ்டார்ட் பண்ணி 27 வந்து முடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு, ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வேட்டி எப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குதுன்னா 1951. ஸோ அக்டோபர் 25 1952 பிப்ரவரி 22 வரைக்கும் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட், காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது, ஸோ இந்த முதல் மக்களவை தேர்தல் வந்து 1951 நடக்குது, அதில் வந்து காங்கிரஸ் எத்தனை இடத்துல வெற்றி பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, 364 இடத்துல வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல், ஸோ 1920, அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா இந்த 1920 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதமரை நியமிப்பவர், ஸோ குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட், இந்தியாவில் தேர்வு முறை எந்த நாட்டை பின்பற்றி நடத்தப்படுகிறது, ஸோ இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் இந்த தேர்தல் சாரி இங்கே தேர்தல் தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி நடத்தப்படுகிறதுனா, இங்கிலாந்து நாட்டை பின்பற்றி தான் இந்த தேர்தலாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு, தேர்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி, ஸோ பகுதி பதினஞ்சு வந்து தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தேர்தல் பற்றி விளக்கும் சரத்துகள். ஸோ ஆர்டிகல் 324 329 வரைக்கும் இந்த எலெக்ஷன் பற்றி தான் சொல்லும். நெக்ஸ்ட் குவஸ்டின், தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் குடவாளை முறை இருந்தது? ஸோ சோழர்கள் காலத்தில். நெக்ஸ்ட் குவஸ்டின், தேசிய வாக்காளர் தினம் January 25. நெக்ஸ்ட்டு, விவிபிஏடி அதாவது விவிபேட் என்பது விரிவாக்கம் என்னென்னா வாட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். நெக்ஸ்ட் குவஸ்டின், விவிபேட் என்பதன் சாரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014. நெக்ஸ்ட், நோட்டா என்பதன் விரிவாக்கம் ஸோ நன் ஆஃப் தி அபோ. நெக்ஸ்ட், நோட்டா பற்றி கூறும் தேர்தல் சட்ட விதி. ஸோ இதுனா ஆர்டிகல் 49O. நெக்ஸ்ட் குவஸ்டின், நோட்டாவை அறிமுகப்படுத்தியதில் எத்தனையாவது நாடு இந்தியா? ஸோ 17வது நாடு. நெக்ஸ்ட் குவஸ்டின், நோட்டா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2014. ஓகே, நெக்ஸ்ட், தேர்தல் வகைகள். ஸோ இரண்டு வகைப்படும், நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல். ஸோ நெக்ஸ்ட், நேரடி தேர்தலுக்கு எடுத்துக்காட்டு ஸோ எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி தேர்தல். ஸோ இந்த தேர்தல்லாம் நேரடி தேர்தல். ஸோ நேரடி தேர்தல் என்னன்னா மக்களே நேரடியாக போய் வாக்கு செலுத்துறது தான் இந்த நேரடி தேர்தல். ஸோ எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஸோ அப்புறம் இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் இதெல்லாம் நேரடியாக நடக்கிறது. நெக்ஸ்ட்டு, மறைமுக தேர்தலுக்கு எடுத்துக்காட்டு ஸோ குடியரசுத் தலைவர் தேர்தல் இந்த ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தல் இதெல்லாம் மறைமுகமாக நடக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், குடியரசுத் தலைவரை தேர்வு செய்பவர்கள் ஸோ யார் யாரெல்லாம் இந்த குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா நாடாளுமன்ற இருவை உறுப்பினர்கள் அதாவது ராஜ்யசபா லோக்சபா மெம்பர்ஸும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஸோ கியூபா சீனா சோவியத் ரஷ்யா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஸோ அமெரிக்கா இங்கிலாந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் இருக்கும், ஒன்று வந்து ஆளும் கட்சி இன்னொன்று வந்து எதிர்கட்சி. நெக்ஸ்ட் குவஸ்டின், பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஸோ இந்தியா பிரான்ஸ் இலங்கை இத்தாலி ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி இருக்கும். நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகள் ஸோ எத்தனைனா 7. இது எப்பனா 2017 நிலவரப்படி 7 கட்சி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், தேசிய கட்சி அந்தஸ்து பெற எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்க வேண்டும்? ஸோ 4 மாநிலங்களில் வந்து மாநில கட்சியாக இருந்தால் அது வந்து ஒரு தேசிய கட்சியாக அந்தஸ்து தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், தேசிய கட்சி அந்தஸ்து பெற மக்களவை தேர்தலில் எத்தனை சதவீதம் வெற்றி பெற வேண்டும்? ஸோ அதாவது ஒரு கட்சி தேசிய கட்சியாக அந்தஸ்து பெறணும்னா குறைந்தது மக்களவை தேர்தலில் வந்து 2% வாக்காவது பெற்றிருக்க வேண்டும் சாரி 2% வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் குவஸ்டின், அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவானது? அமெரிக்கா. இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் ஏதாவது தப்பு பண்ணா அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கற வந்து ஒரு குழு தான் இந்த அழுத்த குழுக்கள். ஸோ இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஸோ இது வந்து ஒரு தனியா ஒரு குழு. நெக்ஸ்ட் குவஸ்டின், பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய மாநில கட்சியாக அங்கீகரிப்பது ஸோ தேர்தல் ஆணையம். ஸோ ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியா மாநில கட்சியா அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் குவஸ்டின், தேர்தல் ஆணையம் உருவான ஆண்டு ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம் எப்போ உருவாச்சுன்னா 1950 January 25. ஸோ இந்த January 25 தான் தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ.